السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதற்கும், நமக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம், திடீரென்று மதினாவிலே ஒரு மரண நிகழ்வு ஒன்று ஏற்படுகிறது. அந்த மரணம் நடந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறார்கள். எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்தால் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அது குறித்த ஒரு ஆலோசனை செய்வார்கள், மறுக்க மாட்டார்கள். இதுதான் நபியினுடைய பண்பு. ஆனாலும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சரியில்லை, அது வேண்டாம், நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்று மறுத்து சொன்ன சில சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். மரண செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், யாருக்கு நீங்கள் தொழ வைக்க ஆசைப்படுகிறீர்களோ, பொதுவாக மதினாவில் யார் மரணித்து விட்டாலும் நீங்கள் தான் தொழ வைப்பீர்கள் முஸ்லீமாக இருந்தால், அந்த அடிப்படையில் இப்பொழுதும் நீங்கள் தொழ வைக்க ஆசைப்படுகிறீர்கள், தொழ வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் அந்த மனிதனுக்கு நீங்கள் தொழ வைக்க கூடாது, அவருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, தொழ வைக்க கூடாது அப்படின்னு சொல்றப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் அவருக்கு தொழ வைப்பேன், நான் அவருக்கு என்ன செய்வேன், தொலை வைப்பேன். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நீங்க தொலை வைக்க கூடாதுன்னு மறுபடியும் சொல்றாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள். தொலை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீட்டை விட்டு வெளியிலே வந்து விட்டார்கள். வெளியிலே வந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவருக்கு நீங்க தொலை வைக்க வேண்டாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அதே கோரிக்கையை இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கோரிக்கையாக இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையாக நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு நீங்கள் தொலை வைக்க கூடாது என்று உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசு கேட்காம தன்னுடைய ஆடைகள் ஒரு ஆடையை கொடுத்து வைக்கிறார்கள். அந்த ஆடை போய் அந்த ஆடை அந்த ஜனாசாவிற்கு போர்த்தப்பட்ட நிலையிலே அவருடைய ஜனாசா அடக்கப்படுகிறது என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த மனுஷர் வேறு யாரும் இல்லை, மதினாவில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு சொந்தக்காரர்னா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கீன்களுடைய தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய துன்பங்களை தந்தவர். இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், மதினாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவரை தலைவராக தேர்ந்தெடுக்கலாம், இவர் நம்ம இடத்துல நல்லா நடந்துக்குவாருங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னால், திடீர்னு நபி அவர்கள் வந்ததற்கு பின்னாடி தனக்கு கிடைக்க வேண்டிய தலைமைத்துவம் கிடைக்காம போச்சுங்கிற ஒரு வெறியில, ஒரு கோபத்தில், நபிக்கு எதிராக, சஹாபாக்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தியவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கீன்களுடைய தலைவர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பனி முஸ்தலக்னு சொல்லக்கூடிய போர்க்களத்திலிருந்து தனியாக வருகின்ற பொழுது, சஃப்வான்கிற தோழரோடு வருகின்ற பொழுது, சஃப்வானுக்கும் ஆயிஷாவுக்கும் மத்தியில வேற ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய உம்மஹாத்துல் மூமினின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மீது பழி சொல்லை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக நபியினுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தியவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்ல,
சஹாபாக்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே பல சந்தர்ப்பங்களிலே காபிர்களோடும் பல சந்தர்ப்பங்களிலே யூதர்களோடும் இப்படி நிறைய எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு சலூல். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஷரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எதிராக செயல்பட்டவர். நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினைச்சப்பையெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான மனிதர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவர். அவர் மௌத்தா போனப்ப கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனுக்கும் தொலை வைக்க ஆசைப்பட்டார்கள். அப்ப நபிட்ட கேட்கிறப்ப நபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக நிகழ்த்திய இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு நீங்கள் தொலைவைக்க ஆசைப்படுகிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கொடுமைகளை செஞ்ச இவ்வளவு துரோகம் இழைத்த மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய இவனுக்கு நீங்க தொலைவைக்கணும்னு நினைக்கிறது ஆச்சரியம்னு சொல்றப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலகட்டத்தில் எப்படியோ அவர் வாழ்ந்து விட்டார், ஏதோ பாவங்களை செய்து விட்டார், நான் தொழ வைத்து அந்த தொழுகையின் மூலமாக நான் அவருக்கு கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டால் கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் அவர் பாதுகாப்பு பெறுவாரே, இந்த உலகத்துலதான் ஒரு மாறி இருந்துட்டாரு, நாளைக்கு சொர்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பாவது அவருக்கு கிடைக்குமேங்கிற ஒரு நப்பாசையில தான் நான் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட நான் ஆசைப்பட்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த ஹதீஸை இந்த சம்பவங்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எதிரியை கூட மன்னிக்க வேண்டும், அவருக்கு கூட துவா செய்ய வேண்டும். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பண்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எதிரியாக இருந்தாலும் சரி, நாமும் அவனும் சண்டையிடுகின்ற பொழுது நம்மை வெட்டி வீழ்த்துவதற்கு அவன் ஆசைப்படுகிறான், வாய்ப்பு கிடைத்தால் நம்மை கொலை செய்யவும் அவன் முயற்சி செய்கிறான், நம்மை கொலை செய்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் அவன் பெற்றிருந்தால் கொலை செஞ்சிருவாங்கிற ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய அந்த எதிரியையும் கூட நாம் மன்னிப்பதற்கு தயாரானவர்களாக, அவர்களுக்கு கூட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர் முஸ்லீமாக இருக்கின்ற காலமெல்லாம் அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அவருக்காக நாம் பாவம் தேட வேண்டும். ஒருவேளை நம்முடைய எதிரிகள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நாம் துவா செய்யணும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு பண்பு. சர்வசாதாரணமாக இன்னைக்கு குடும்பங்கள்ல எதுக்கு சண்டை போடணும், எதுக்கு பிரியணும், எதுக்கு பேசாம இருக்கணும், எதுக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போகணுங்கிற எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு சண்டையிடக்கூடிய பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, மாமியார் மருமகள், மாமனார் மருமக, இப்படி வரிசை நீண்டு கொண்டே போகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷரியத்துடைய விஷயம் ஏதாவது அங்கு மீறப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் கோபப்படுவது தவறு கிடையாது, அந்த இடத்துல கோபப்படுவது தவறு கிடையாது. ஆனால் சர்வசாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அவர்களிடத்தில் பேசாமல் இருக்கக்கூடிய இன்னும் சில வீடுகளில் நம்ம கேட்கக்கூடிய செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் மௌத்தா போனா என் ஜனாசாவுக்கு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களோ பிள்ளைகளோ இந்த சமூகத்தில் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகள், அதில் மனித படைப்பு மட்டும்தான் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடியது. உலகத்தில் ஒரு நாய் இருக்குதுன்னு சொன்னோம்னா, ஒரு மாடு இருக்குன்னு சொன்னோம்னா, அந்த மாடு இது எனக்கு சித்தப்பா இது பெரியப்பா என்று உறவு கொண்டாடுவதற்கு வேறு எந்த மாடுகளையும் அழைத்து வருவது கிடையாது. அதே போல உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவராசிகள் யாரும் இது எனது தாய், இது தந்தை, இது மாமா, இது மாமி என்று உறவுகள் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் உலகத்தில் உறவுகள் கொண்டாடக்கூடிய ஒரே உயிரினம் இந்த பேசக்கூடிய உயிரினமாக இருக்கக்கூடிய மனிதன் தான். ஆனால் இந்த மனிதன் நிறைய சண்டை போடுறான். விலங்குகள் கூட தன் இனத்தோடு சேர்ந்துதான் வாழுமே தவிர தன் இனத்தோடு சண்டையிடாது. மனிதன் மட்டும்தான் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே வைத்து தன் இனத்தோடு சண்டையிடுவது மட்டுமல்ல, தன் இனத்தை அழிப்பதற்கு கூட அவன் தயாராக இருக்கிறான். உச்சகட்டமாக கொலை செய்வதற்கு கூட சில சமயங்களிலே அவன் ஆயத்தமாகி விடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஊடி இருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி அவரையும் மன்னித்து
அவருக்கும் ஹிதாயத் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஆசைப்பட்டார்களே, அதே போல நாமும் நம்முடைய எதிரிகளாக இருந்தால், நமக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அவர்களை மன்னித்து அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த துவாக்கள் அவருக்கு பலிக்கிறதோ இல்லையோ அந்த துவாக்கள் கண்டிப்பாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே வாழுகின்ற பொழுது எல்லோரிடத்திலையும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குறிப்பாக உறவுகளிடத்திலே ஒட்டி வாழ்வதற்குண்டான, அவர் நம்மை வெட்டிவிட்டு வீசினாலும் நம்மிடத்திலே தூரமாக வாழ வேண்டும் என்று ஒதுங்கி வாழ்ந்தாலும் நம்மிடமிருந்து அவரை நாம் சேர்த்து அரவணைத்து வாழ்வதற்கும், அவருடைய காரியங்களில் தவறுகள் நிகழ்கின்றது அதை மன்னித்து அவரையும் அரவணைத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஹிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக اللهم بحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون.